வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம்னா, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான இரட்டை மாட்டு வண்டி சவாரியை தான் பார்க்க போறோம். இந்த போட்டி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் நாட்டான் வாக்கப்பட்டாங்கடல்ல இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, நம்ம டீம் மெம்பர் நியூஜன் மற்றும் குமரன் வீட்டுக்கு பக்கத்துலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், மதன் புரோவன் போயிட்டுருக்கிற மதன் புரோ இப்போ போய் அங்கே கொடியை வாங்கி அடிக்க போகிறாராம். மதன் புரோவுக்கு எத்தனை பேர் அடிக்க போகிறாங்க? மதன் புரோ கடைசியாக இருக்கும், முகத்து ரூபா காட்டுங்களேன், காட்டுங்க காட்டுங்க, கழட்டி காட்டுங்க, கழட்டுங்க கழட்டுங்க, வழியாக காட்டுங்க. ஏன்னா புறாக முகம் சிதஞ்ச புறாக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கட்டும், முதல்ல கடைசியாக பார்த்துக்கட்டும். நிற்கிறதுல பெரும்பான்மையான நாட்கள் நானாட்ட நாட்கள் தான் நிற்கிறாங்க. நானே நிறைய வீட்டு வழியை நேரில் பார்த்துருக்குறேன். சவாரி கண்டுகளுக்காக நிறைய நேரம் மெனக்காடுவாங்க. தவிடு வைக்கிறது, புண்ணாங்கு வைக்கிறது, வைக்கல் வைக்கிறது, மற்றது தொழுவதில் அவுத்து கட்டுறது, மற்றது ஒவ்வொரு நாளுமே வண்டில் போட்டி தாரை பழக்குவாங்க. மொத்தத்தில் இதுக்காக நிறைய நேரம் மெனக்காடுவாங்க. நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. ஓகே, சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிறதெல்லாம் வந்து டி பிரிவு மாடு தான். மொத்தமாக 5 பிரிவு இருக்கான், ஏலேருந்து ஈ மட்டும் இருக்கான். ஸோ இதில் நிற்கிறது முழுக்க டி பிரிவு மாடு தான். ஓகே, ஆல்ரெடி ஒரு பிரிவு முடிஞ்சுது, நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ ஒன்றும் செய்யலாம். இதில் நிற்கிற இப்போ ரெடி பண்ணுற மாடல் முழுக்க டி பிரிவு மாடல். மொத்தம் இதெல்லாம் சின்ன மாடுகள், இதை விட ஏ பிரிவு மாடுகள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாடுகள் ஓடுறதெல்லாம் வீடியோ நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த இதில் நிற்கிறவர் தான் எல்லாத்தையும் பகிர்றவர். அப்படியே அவருக்கு திறந்து அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னு சொல்லி அதில் ஒரு ஆள் நிற்பேன், அவர் தான் கொடி அடிக்கிறது. அவர் கொடி அடிச்சு விட்டுருந்தாங்க, மாடெல்லாம் உள்ள விடுவாங்க, அது மட்டும் மாடெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மாடெல்லாம் வண்டியில் இப்போ கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. நியூஜெஞ்சி எப்படி முன்னுக்கு போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரியாமல் தர மாதிரி இருக்கு. முன்னுக்கு போய் எடுக்கலாம்னு சொல்லி மாதிரி அனுப்புறேன், அங்கே அடி வாங்குறதோ தெரியல. அப்படியே திருப்பிஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டியிலலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு மாடெல்லாம் போட்டிட்டு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தெரியும், இதுதான் ட்ராக், மாடு போகிற ட்ராக். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக இருக்குது, அளவு தெரியலை, அளவு கேட்டு சொல்கிறேன். அவங்க எல்லாம் போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் அங்கே ஃபினிஷிங்லாம் நிற்கிறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் முன்னுக்கு வந்தோம். ஃபினிஷிங்லாம் கூடுதலாக பார்ப்பாங்க, எந்த மாடு ஃபஸ்ட் வருது அப்படின்றத பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் முன்னுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது நினைக்கிறோம். அப்படின்னு இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் மாடுகள் வண்டிகளெல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அங்கே தான் ஃபினிஷிங் நடக்கும். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோவில் திறந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடலாம் என்ன மாடுன்னு சொன்னால் இதெல்லாம் செலெக்ஷன் மாடுகள். அதாவது முதல் ஓடின ரவுண்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்த மாடல்லாம் கொண்டு திருப்பி கொண்டு போகிறாங்க ஸ்டார்டிங்க்கு. இதில் வர தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கொண்டு போவாங்க. அந்த அதில் கையாட்டினது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். மாடும் வரும் போன ஏப்ரல் மாடு, ஏப்ரல் மாடு, சீப்ரல் மாடு, எல்லா பெரிய மாடுகள்லையும் செலக்ட் ஆன மாடுகள் தான் இப்போ வருது. செலக்ட்னு சொன்னால் முதல் ரவுண்டில் வின் பண்ண மாடு, அதாவது ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்த மாடுகளை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டும் செகண்ட் இல்லை போகிற மாடை பார்த்திங்கன்னா தெரியும், தான் சின்ன மாடு, அதாவது ஈப்ரீவ் மாடு நினைக்கிறேன். நான் நான் கடைசி பிரிவுன்னு நினைக்கிறேன், சின்ன கண்டுகள். அப்படியே தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் அங்கே போன மாடு வண்டிகள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஸ்டார்டிங்கில் நின்றதால இங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்றத அப்போ இதை காட்டே நான் போயிட்டு, ஸோ இதில் கோப்ரோ வியூவில் காட்டுறோம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வைட் ஏங்கிள் செட் ஆகும்னு நினைக்கிறோம், செட் ஆகுதோ தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், தெரியாது இதே தெரியாது பெக்கம் கஃபியாக தெரியும் எந்த வித்தியாசம் தெரியாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள்லாம் நிற்கிறது தெரியுது. ஸோ கூடுதலாக இங்கத்திய மாடுகள் தான் நிற்குது, மன்னார் மாவட்ட மாடுகள் தான் நிற்குது. கூடுதலாக ஜாழ்ப்பாணத்துலேருந்தும் மாடுகள் கொண்டு வரவங்க, இப்போ தெரியும் எல்லாருக்குமே நாட்டு சூழ்நிலை காரணமாக கொரோனா அப்படின்ற பிரச்சனைகளால் ஜாழ்ப்பாணத்துலேருந்து நம்மளோட மாடுகள் வரலையாம். இதில் பார்த்திங்கன்னா நிற்கிறது முழுக்க மன்னார் மாடுகள் தான். ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக மன்னார் மாடுகளுக்குள்ள தான் போட்டிகள் நடக்க போகுது, தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் ரெண்டு மாடுகளை விட இந்த மாடுகள் கொஞ்சம் பெரிய மாடுகள். இப்போ இதில் நிற்கிற மாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி செக்ஷன் மாடுகள். அப்படியே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ தான் இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸில் இருந்து அப்படியே ஃபினிஷிங் ப்ளேஸுக்கு போகிறோம். அப்படி போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோவை ஃபினிஷிங்கில் மாடுகள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்ற வீடியோவை எங்கே காட்டுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் சைட் முழுக்க ஆட்கள் நிற்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்தது நான் உங்களுக்கு அங்கே இருக்கிறேன், எல்லாருமே ஃபினிஷிங்லாம் நிற்கிறாங்க. ஸ்டார்ட்டில் கூட இல்லை கணக்கு நிற்க மாட்டாங்க, இந்த மாடுகள் மாடுகள் மாட்டு சொந்தக்காரங்க அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ரெடி பண்ணுறவங்க மட்டும்தான் ஸ்டார்ட்ல நிற்பாங்க. கூடுதலாக பார்க்க வந்தாக்க முழுக்க ஃபினிஷிங் நிற்பாங்க.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டோம். நீங்கள் மாடு விட்டீங்க அப்படி சொல்ல எனக்கு ஆசை தான். மாடு இல்லை மன மன இப்போ கண்டு ரெண்டு வாங்கி வளகொலிக்கிட்டேன். இப்போ அடுத்த சவாரில் விடுறோம். எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டார்டில் சொல்லியிருப்பாங்க வச்சு. ஸ்டார்டில் அதான் ஸ்டார்ட் பண்ணுற இடம், ஃபினிஷிங் பண்ணுற இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் ஃபினிஷிங் பண்ணுற இடம். அதில் பார்த்தீங்கன்னா கொடி கிடைச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கொடி தான் கடைசி ஃபினிஷிங் டச். மாடலாம் வந்து இதில் தான் ஃபஸ்ட் செகண்ட் பார்ப்பாங்க. ப்ளேஸ் இதில் எந்த மாடல் ஃபெஸ்ட்டு எது செகண்ட் வருது இதெல்லாம் அப்படியே தெரியும். அவங்களாம் தெரியும் தெரிஞ்சால் தெரியும். எல்லாருமே உள்ளே நெருக்கி போய் நிற்கிறாங்க இடத்த தெரியும். அப்படியே வீடியோஸை பாருங்கள். வீடியோவில் தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்கள் மாடு எது ஃபஸ்ட்டு வருது செகண்ட். நான் எல்லாம் ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு விவசாய இதில் இருக்கிற மாடு தான் பி பிரிவில் ஃபஸ்ட்டு வந்த மாடு. லாஸ்ட்டாக கட்டி போட்டு இப்போ வீட்டை பட்டிக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளையும் இந்த நில பத்த பக்கத்தில் நிற்கிற மாடுன்னு தான் ஓடுனது. ரெண்டுமே ஃபஸ்ட் அடிச்சிருக்குது பி பிரிவில் ஃபஸ்ட் அடிச்சிருக்குது. ஸோ மொத்தம் அஞ்சு பிரிவு இருந்திருக்கு. இ மட்டும் இருந்திருக்கு பிரிவு. இதுதான் பி பிரிவில் ஃபஸ்ட் அடிச்சது. நான் மற்ற மாடுகளை காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்த மாடு நிற்கிறேன். அதுவும் மாடுனா அது எதில் டீலையா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் நிற்கிற மாடு தான் டி பிரிவில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மாடும் ஒரே ஓனர் மாடு தான் இதில் நிற்கிறது. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த மாடு இந்த இதில் இருக்கிற கருப்பும் வெள்ளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டி பிரிவில் ஃபஸ்ட் வந்திருக்குது. அது பி பிரிவில் ஃபஸ்ட் வந்துருக்குது. ரெண்டுமே ஒரே ஆள் மாடு தான். எந்தெந்த மாடு சிறுகண்டல் இருக்குன்னு சொன்னால் மன்னார் முருங்கனில் இருக்கிற சிறுகண்டலில் இருக்கிற ஆக்கிற மாடு தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மற்ற எந்தெந்த மாடல் ஃபஸ்ட் வந்திருக்கு நான் அவளை காட்டுறேன். ஃபஸ்ட் செகண்ட் வந்து மாடலில் வெயிட் பண்ணி பார்த்து வீடியோ பார்த்துட்டு
சியில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதில் நான் சொன்ன இதில் பார்த்திங்கன்னா ஏபி எல்லாம் காட்டிட்டேன். இதில் நிற்கிற வந்து சி பிரிவு மாடு. சி பிரிவு மாடில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்துருக்குது. எந்த இடத்து மாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர் சங்கம், அம்பருங்கல பூர் சங்கம்னு சொல்லி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற தான் இந்த பக்கத்தில் இருக்கிறவர் தான் மாட்டு ஓனர். இதுதான் சி பிரிவில் ஃபஸ்ட்டு வந்திருக்க மாதிரி. செல்போனை மூஞ்சிக்கு நேரம் காட்டி காட்டி என்னமோ பண்றேன். ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மாடெல்லாம் ஏற்றிட்டு வீட்டை போயிட்டு இருக்காங்க. ஸோ சவாரி முடிஞ்சது. எல்லாருமே வாகனங்களில் தங்க மாடுகளையும் வாகனங்களில் வண்டியிலையும் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் சந்தோஷத்தோடு போவாங்க, நிறைய பேர் கவலையோட போவாங்க. வின் பண்ண சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது, கவலை ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நாங்களும் அப்படியே வீட்டை போகலான்னு சொல்லி ரெடியாகி எங்கள்ட பைக்கிட்ட வந்து நிற்கிறோம். ஓகே விவேஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிற மாடு தான் இப்ரீவில் ஃபஸ்ட்டு வந்த மாடு. நம்மளுக்கு அதில் ஏபி காட்டிட்டு இதுதான் இந்த இப்ரீவில் ஃபஸ்ட்டு வந்த மாடு. ரெண்டு மாடு நிற்கிது, ரெண்டு மாடையும் ஏற்றிட்டாங்க பட்டியை கொண்டு வந்து. ஸோ நான் இதில் வீடியோ நீங்களா ஓனர்? எந்த இடத்து மாடுனா நொச்சி குளம் இதில் நிற்கிற பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிறவர் தான் மாட்டுற ஓனர். ஆள் வந்து நொச்சி குளம், நொச்சி குளம் ஒரு ஏரியா இருக்குது, அதில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.